ஸோ பார்த்தீங்கன்னா பிக் பாஸ்க்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் வந்து கமல் சார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ரெட் கார்டு அந்த விஷயத்தை பற்றி என்னன்னா, தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னா, விசாரித்து தான் ஒரு விஷயத்தை நாங்கள் வந்து செஞ்சுருக்கோம், அது வந்து தண்டிக்கப்படுறவங்க கண்டிப்பாக தண்டிக்கப்பட்டு தான் ஆகணும், அது வந்து வேறு அப்படின்றத அவர் ஸ்ட்ராங்காகவே சொல்லியிருக்காரு. ஏன்னா அது வந்து நாங்கள் விசாரிக்காமல் எதுவுமே செய்யலை, நிறைய விஷயங்களை விசாரித்து நல்லா பார்த்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ரெட் கார்டே கொடுத்துருக்கோம். ஸோ அது வந்து கரெக்டான டிசிஷன் தான் அப்படின்னு. ஸோ அது குற்றம் சாட்டியவர்கள் வந்து நல்லவங்களா யோகித்யமா அப்படின்னா, யார் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களோ அவங்களா ரொம்ப நல்லவங்களா அப்படின்னு கேட்கும் போது அந்த கேள்விக்கான பதில் அவங்க நடத்தை வந்து அதுக்கு பதில் சொல்லும், ப்ளஸ் அதுக்கான தண்டனையை அவங்க அனுபவிப்பாங்க அப்படின்னா, லைக் எலிமினேஷன் வழியாவோ இல்லை வந்து அவங்களுக்கு மக்கள் ஓட்டு போட மாட்டாங்கன்றது தான் அவரோட இதாக இருக்குது. ஸோ பிரதீப் போனதில் எந்த ஒரு இது மாற்ற கருத்தும் இல்லை, அவர் வந்து ரெட் கார்டு வாங்கிட்டு போனது கரெக்ட் தான் அப்படிங்கிறத கமல் சார் சொல்லியிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் செஞ்ச தப்புக்கான தண்டனையை அவங்க உள்ளே இருக்கிறவங்க அனுபவிக்க போகிறாங்க, அது அவங்களோட நடத்தை சம்மந்தப்பட்டது. லைக் யார் யார் அப்படின்னா, குற்ற சாட்டினவங்க இருக்காங்கல்ல, உரிமை குரல் தூக்குனவங்க, அவங்களெலாம் சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், ஏன்னா இந்த வாரம் எவிக்ஷன் வந்து ஓட்டிங் படி பூர்ணிமா தான் ஆகணும், பட் பிக்பாஸ் வந்து பூர்ணிமாவை சேவ் பண்ணி ஐஷூ அனுப்பியிருக்காங்கங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஏன்னா கண்டென்ட்டுக்காக பூர்ணிமா தேவை, ஏன்னா மாயாவுக்கு பூர்ணிமா இல்லாமல் ஒன்றுமே நடக்காது, அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, நீ இல்லைனா நான் வெளியே போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி. ஐஷூ இல்லைனா கூட இருப்பேன், பட் பூர்ணிமா இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, ஏன்னா பிளான்ஸ் மேக்ஸிமம் போடுறதெல்லாம் மாயா அண்ட் பூர்ணிமா தான். அண்ட் மாயாவே சொல்லியிருக்காங்க ஃபைனல் ஸ்டேஜில் நானும் பூர்ணிமாவும் தான் நிற்க போகிறோம் அப்படிங்கிறத பூர்ணிமாட்ட சொல்லியிருப்பாங்க, நீயும் நானும் வின்னர் ரன்னர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால் வந்து பிக்பாஸ் இந்த தடவை வந்து ஐஷூவை சென்ட் பண்ணிவிட்டு பூர்ணிமாவை சேவ் பண்ணியிருக்காங்கங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும் என்ன நடக்குதுன்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.